மத்திய கிழக்கில் நெருக்கடி ரஷ்யா இடையே போர் அதிகரிக்கும் சீனாவின் ஆதிக்கம் உலகில் அமெரிக்காவின் பங்கு குறித்து டொனால்டு டிரம்பும் கமலா ஹாரிஸும் வெவ்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர் அப்படியென்றால் தேர்தலுக்கு பின்பு அமெரிக்காவின் வெளியுறவுக் கொள்கை எப்படி இருக்கும் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதலை தொடங்கியதிலிருந்து துணை அதிபர் கமலா ஹாரிஸ் பைடன் நிர்வாகத்தின் நிலைப்பாட்டுடன் பெருமளவில் ஒத்துப்போகிறார் அதாவது இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமை உண்டு என்று கூறிவரும் அதே நேரத்தில் போர் நிறுத்தத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக உள்ள தனது கூட்டாளிகளுடன் இணைந்து பணியாற்றும் நிலைப்பாடுதான் அது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஜூலையில் வாஷிங்டன் வந்தபோது அமெரிக்க காங்கிரஸில் அவர் ஆற்றிய உரையில் கமலா ஹாரிஸ் கலந்து கொள்ளவில்லை பின்னர் நடைபெற்ற ஒரு தனிப்பட்ட சந்திப்பில் கடுமையாக பேசியவர் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என நெத்தன்யாகுவிடம் தெரிவித்தார் போர் தொடங்கிய பிறகு இஸ்ரேல் மீதான அதிபர் பைடனின் கொள்கைகளுக்கு எதிராக அமெரிக்காவில் பரவலான எதிர்ப்புகள் எழுந்தன சில எதிர்ப்பாளர்கள் கோரியதைப் போல இஸ்ரேல் மீதான ஆயுத தடையை கமலா ஹாரிஸ் ஆதரிக்கவில்லை இருப்பினும் கமலா ஹாரிஸ் அதிபரானால் அவரது பேச்சுக்கள் எவ்வாறு கொள்கையாக மாறும் என்பது தெளிவாக தெரியவில்லை டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலுக்கான ஆதரவை தனது பிரச்சாரத்தின் முக்கிய பகுதியாக ஆக்கியுள்ளார் அமெரிக்க தூதரகத்தை செல் அவிவிலிருந்து ஜெருசலேமுக்கு மாற்றியது இஸ்ரேல் மற்றும் சில அரபு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை இயல்பாக்கிய ஆப்ரஹாம் ஒப்பந்தங்கள் என டொனால்டு ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளை அவரது ஆதரவாளர்கள் முன்னிலைப்படுத்துகின்றனர் அமைதியை மீட்டெடுப்பேன் என ட்ரம்ப் கூறுகிறார் ஆனால் எப்படி என்பது குறித்து அவர் விளக்கவில்லை ம்ப் ஆட்சியில் இஸ்ரேலுக்கான தூதராக பணியாற்றிய டேவிட் ஃப்ரெட்மேன் மேற்கு கரையில் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டை ஆதரிக்கும் விவிலிய கடமை அமெரிக்காவிற்கு இருப்பதாக கூறி இரு நாடுகள் தீர்வு சாத்தியமில்லை என வாதிடுகிறார் ரஷ்யா யுக்ரைனை ஆக்கிரமித்ததிலிருந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளில் அமெரிக்கா நேரடியாக தொன்னூறு பில்லியன் டாலர்களுக்கு மேலாக யுக்ரைனுக்கு நிதியுதவி வழங்கியுள்ளது போரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்க்க முடியும் என டொனால்டு டிரம்ப் கூறுகிறார் ஆனால் அது எப்படி என்பது குறித்த எந்த விவரங்களையும் அவர் வழங்கவில்லை அவரது துணை அதிபர் வேட்பாளரான ஜே டி வான்ஸ் போர் முயற்சிகளுக்காக அமெரிக்கா அதிகம் செலவிடுவதாக வாதிடுகிறார் ரஷ்யாவுடனான சமாதான பேச்சுக்களில் யுக்ரைன் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தனது அனைத்து பகுதிகளையும் மீட்பது சாத்தியமில்லை என்பதை யுக்ரைன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் நம்புகிறார் நாட்டோவை விமர்சித்துள்ள ட்ரம்ப் பாதுகாப்புக்கு போதுமான செலவு செய்யாத நட்பு நாடுகளை அமெரிக்கா பாதுகாக்காது என கூறியுள்ளார் மறுபுறம் கமலா ஹாரிஸ் பைடனின் அணுகுமுறையை தொடர உறுதியளித்துள்ளார் நாட்டோவை உலகின் கூட்டணி என அழைக்கும் அவர் யுக்ரைனுக்கு ராணுவ பொருளாதார அரசியல் உதவிகளை வழங்குவதோடு ரஷ்யா மீது தடைகளை விதிக்க வேண்டும் என்பதையும் ஆதரிக்கிறார் சமீபத்தில் ரஷ்யாவுடன் யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற டிரம்பின் பரிந்துரையையும் அவர் விமர்சித்தார் சீனா குறித்த நிலைப்பாட்டை பொறுத்தவரை குடியரசுக் கட்சியினருக்கும் ஜனநாயக கட்சியினருக்கும் இடையே சில ஒற்றுமைகள் உள்ளன இரண்டு கட்சிகளுமே சீனாவை ஒரு குறிப்பிடத்தக்க போட்டியாளராக அமெரிக்க நலன்களுக்கு ஒரு சாத்தியமான அச்சுறுத்தலாக கருதுகின்றன மேலும் உலகம் முழுவதும் வளர்ந்து வரும் சீனாவின் செல்வாக்கை பற்றிய கவலையையும் வெளிப்படுத்துகின்றன ஆனால் அதிபராக டொனால்டு டிரம்ப் மிகவும் கடினமான அணுகுமுறையை எடுக்கக்கூடும் சீனாவுடனான வர்த்தகப் போரை தொடங்கியவர்

தெற்கு சீன கடலில் சீனாவின் நடவடிக்கைகளை கண்டித்திருக்கிறார் மேலும் தைவான் தன்னை தற்காத்துக் கொள்ள வலுவான ஆதரவை தெரிவித்தார் ஆனால் ட்ரம்போ அமெரிக்காவின் பாதுகாப்பை பெற தைவான் பணம் செலுத்த வேண்டும் என்று கூறியதோடு படையெடுப்புக்கு எதிராக தீவை பாதுகாப்பாரா என்ற கேள்வியையும் தட்டிக்கழித்தார் குடியேற்றம் காலநிலை மாற்றம் ஆப்பிரிக்காவில் வளர்ச்சி போன்றவை டொனால்ட் டிரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் கண்டுகொள்ளாத உலகளாவிய பிரச்சினைகள் இந்த தேர்தல் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது உலகம் இதனை உன்னிப்பாக கவனிக்கிறது